Bhagyakara Ramanuja Bhagyakara re engal Ramanuja Ramanuja Bhagyakara re Bhagyakara Ramanuja Bhagyakara re engal Ramanuja Ramanuja நடைபெறுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நடைபெறுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. சுவாமிகளுக்கு இப்பொழுது சொர்ண அபிஷேகம் நடைபெற இருக்கின்றது. புனைந்தான் மவுலி என்றபடி சாமிகளுக்கு இப்பொழுது பட்டாபிஷேகம் நடைபெற்று சொர்ண அபிஷேகம் நடைபெற இருக்கின்றது. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.
பகவான் சர்வாத்மா நீதிஜ்ஞா தஸ்ய சிருஷ்டி ரூபேஷு அபி நியாய ஏவ திஷ்டேத் இதி சதா மதிஹி. அர்த்தாத் பகவான் வைஷம்யாதி துர்குணாதீதா, அதேவ தஸ்யாம் சிருஷ்டி ரூபே இமே லோகே நியாயா அவிஷம சமானதா சதைவ ஸ்யாத் இதி சன்மார்க்கஸ்தானாம் அபிப்ராயா. கிந்து அஸ்மாகம் அனுபூத்யாம் ஏவம் சாக்ஷாத்காரே நிம்னோன்னதானாம் நிலையேவ வித்யதே ஜகதிதம் இதி சர்வத்ர சர்வ ஜ்ஞாயதே ஏவ. அசங்கியாதாஹ தரித்ரா சந்தி கேச்சன தனிகா சந்தி மூடாஹ மூர்க்கா அபி வித்யந்தே வித்வாம்சோபி க்வசித் க்வசித் விலசந்தி வீரா சந்தி பலஹீனா சந்தி அதிகாரினா சந்தி பலவிஹீனா சந்தி சதாத்மனா சந்தி துராத்மனா அசங்கியாதாஹ இமே லோகே விலசந்தி. ஏவம் வைஷம்யம் அஸ்மாபிஹி தரித்ருஷ்யதே இமே லோகே. கதம் நிர்வோடும் சக்யதே வைஷம்யமிதம் இதி அஸ்மாகம் பூர்வாச்சாரியானாம் வேதாந்த தாத்பரிய நிர்தாரண பிராணாம் விசாரோ ஆசீத். தத்ராபி உக்தம் பஹூனாம் விப்ரதிபன்னானாம் மதானாம் சமயானாம் மத்யே அயமபி விசாரஹா வித்யதே சாஸ்திரேஷு. பாரத தேசே அஸ்மின் புண்ணியமண்டலே யஹா ஜாயதே யஹா நிவசதி அத்ரத்யம் ஜ்ஞானம் ஸ்வீகுர்யாத் தஸ்யேவ ஜ்ஞானம் விசிஷ்யதே மோக்ஷம் ஸ்யாத் அன்யஹ போகார்ஹா நது மோக்ஷார்ஹா இதி பஹூனாம் ஜனானாம் அத்ரத்யானாம் அபிப்ராயஹ. இதி பகவான் பாரத தேச நாம்னா தேசம் வ்யவஸ்தாப்ய விசிஷ்ய அதவா விசிஷ்ட சங்கல்பேன தத் பரிஸ்தாப்ய அத்ர ஆகத்ய ஏ ஜன்ம ஸ்வீகுர்வந்தி தாதிருஷானாமேவ மோக்ஷா அன்யேஷாம் நித்யபந்தா இதி அனுகிருண்ணாதி நோச்சேத் வ்யவஸ்தாபயதி சேத் கதம் பகவான் வைஷம்ய நைர்கிருண்ணாதி தோஷ விஹீனா தோஷ விதூரோ பவேத். அதேவ அஸ்மாகம் பூர்வாச்சாரியா வதந்தி பகவான் தூ யதா ப்ரஹ்மசூத்ரே உக்தம் வைஷம்ய நைர்கிருண்ய ந சாபேக்ஷத்வா ததா ஹி தர்ஷயதி இதி. அஸ்மாகம் பூர்வ புண்ணிய பாபாதி மூலானாம் சம்ஸ்காரானாம் அதீனதயா பகவான் அஸ்மான் உன்னயதி நினயதி இதி தத்ர ப்ரஹ்மசூத்ரே பகவதா வியாசேன ஸ்தாபிதம். கதம் கௌஷீதகி உபநிஷதே அஸ்மாபி ஸ்ரூயதே உபநிஷதி கௌஷீதகி உபநிஷதி ஏஷ ஏவ சாது கர்ம காரயதி யம் தமேப்யோ லோகேப்யோ நினீஷதி. ஏஷ ஏவ அசாது கர்ம காரயதி ஏகதம் லோகேப்யோ நினீஷதி இதி தத்ர ஸ்ருதௌ. கதம் யம் உத்தர்த்து காமஹ பரமாத்மா வித்யதே சாது கர்ம காரயதி நினீஷதி அதஸ்தாத் தம் நேதுமிச்சா நினீஷா இதி வித்யதே. நினீஷு பகவான் அசாது கர்ம காரயதி இதி பகவானேவ பிரேரயதி சாது அசாது கர்ம பிரேரகா சாட்சாத் ஏகேவ பகவான் அஸ்மாகம் சம்பிரதாயே. அதேவ பகவான் கர்மாதீனா அவசியம் அனுபோக்தவ்யம் கிருதம் கர்ம சுபாசுபம் நாபுக்தம் க்ஷீயதே கர்ம கல்பகோடிஷதேரபி இதி பூர்வஜன்ம புண்ணிய பாபானுகுண ஜன்ம ததாதி ஜன்மனி வித்தியமான சமஸ்த ஆச்சரண அனுபவானாம் சங்கலனம் சர்வம் ப்ராக்ருத கர்மாதீனமேவ இதி வேதாந்தவர்யாணாம் மதம் வித்யதே. அதே பகவான் சர்வான் உன்னயத்து காமஹா பகவதா நாம உன்னினீஷு
इति पुण्यनेषु इति सर्वान् जनान् केनापि उपायेन केनापि प्रकारेण स उन्नेतु कामः तेषां पापाधीनतया दण्डधरत्वादि गुणैः समलङ्कृतः भगवान् दण्डादिकं दातुम् इच्छति एव कश्चन पापात्मा आगत्य पुरस्तात् तिष्ठति चेत् पापस्मरणेन भगवान् दण्डधरादि गुणार्हः सर्वतन्त्रस्वतन्त्रः दण्डरूपेणैव तं द्रष्टुमिच्छति परन्तु सौहार्दसौशील्यवात्सल्य मातृत्वधातृत्वभोक्तृत्व सर्वजीव उन्निनीषा इत्यादिगुणैरपि समलङ्कृतः लक्ष्मीसहायः भक्तवत्सलः भगवान् स्वकरुणया तमन्वीक्ष्य केनापि प्रकारेण कथञ्चन उद्धार्यः अयम् इति मनसा ध्यात्वा तमुद्धर्तु कामः विशिष्ट उपायप्रकल्पनं करोति इति अत एव सर्वेषां जनानाम् उद्धर्तु कामानां किं कार्यं भारतदेशे जन्म आवश्यकं भवति नो चेत् भारतदेशे निवासः तदपि यत्र न सम्भविष्यति भारतदेशनिवासीनां भारतीयानां भारतदेशसंस्कृत्यैव रक्तरूपे परिणमितानां तादृशानां सर्वजन उद्धर्तु दीक्षितानाम् उद्धर्तु कामानां समाश्रयेन सदाश्रयेन सदा आश्रयेन बलेन सः मोक्षं गन्तुं शक्नुयात् अत्र जन्म स्यात् नो चेत् निवासः स्यात् तदपि न भविष्यति चेत् अत्रत्यस्य कस्यचन व्यक्तिविशेषस्य आश्रयेन संश्लेषः स्यात् आत्मसल्लाभसख्यं स्यात् इति शास्त्रवर्यैः कथितं वैज्ञानिकभोगादि विषयप्रवणानां का गतिः इति अत्र प्रश्नः तत्र उच्यते पश्चिमदेशे वैदेशिकानां पश्चिमभोगदेशे तस्य जन्म स्यात् निवासो भवेत् नो चेत् आश्रयणं भवेत् इति तत्र भोगविषये अत्र तु कर्मविषये इति अत एव एकैव विषयः अद्य अस्मिन् मोदावहे शुभ अवसरे अस्माभिः वक्तव्यः स्मर्तव्यः सता निदिध्यासितव्यः अनुदिनं प्रातः स्मरणीयः उपासितव्यश्च तादृशः अर्थः कीदृशः यद्यद् अस्माकं दुःखं भविष्यति तत्सर्वम् अस्माकं पापाधीनं विद्यते अस्माकं पुराकृतकर्मणा अस्माकं दुःखं सर्वं निर्धार्यते अस्माकं पापं सर्वम् अस्मदधीहम् एव मया किञ्चित् पापं कृतं तेनैव पापेन दुःखम् अनुभवामि इति निश्चयः साधी आगन्तव्या अनन्तरं सुखादिविषयेषु एवं मया पुण्यं किञ्चित् आचरितं तेनैव पुण्येन मया सुखं समाप्तं सुखावाप्त्यर्थं मया पुण्यं कृतम् इति भावः किमर्थं न आगन्तव्यः तत्र शास्त्रवर्यैः निषिध्यते दुःखसमये तव पापेनैव दुःखम् आगच्छति परन्तु सुखविषये न तु केवलं तव पुण्येन भगवतः दिव्यदयया एव सर्वे सुखिनः भवन्ति इति शास्त्रवर्याणां मतम् अत एव सर्वं सुखम् आधुनिकसुखं लौकिकसुखं क्रमसुखं ज्ञानवृद्धिः भागवतसल्लाभः आचार्यपदद्वन्द्वसमाश्रयणं भगवद्विषये अभिलषणं तद्विषये अद्वेषभुक्ति आभिमुख्यादिगुणः अनन्तरं भगवद्विषये प्रवेशः श्रवण आकाङ्क्षा भगवद्विषये प्रसादादिविग्रहणविषये आकाङ्क्षा दर्शन इच्छा अथवा दिदृक्षा भगवत्सिसेविषा सेवितुमिच्छा सिसेविषा भगवत्साधूनां नित्यनिरवध्य निरङ्कुशनिष्कळङ्ककैङ्कर्यप्रवृत्तिः तस्मिन् विषये अभिरुचिः इति सर्वं भगवता एव प्रकल्पितः यथा अस्माकम् अनभिमतेषु व्यक्तिषु अकृतदोषान् आरोप्य निराकुर्मः अकृतपुण्यानाम् आरोपणं भगवता अभिमतविषयेषु क्रियते इति बहुवारं मया कथितं द्रविडभाषायाम् उच्यते चेत् तत्सर्वैः अवगन्तुं शक्यते वाक्यमात्रं पिडिक्यादवर्गळ् मीदु सेय्याद कुट्रङ्गळै चुमत्ति तळ्ळुवदु पोल
தனக்கு பிடித்தவர்கள் மீது அவர்கள் செய்யாத நன்மைகளை சுமத்தி எம்பெருமான் கொள்ளுகிறான். இது திரவிட பாஷாயாம் ஏவம் தத்ர அனுக்தி. அத்தேவ பகவதா திவ்ய சங்கல்பேனா அவ்வியாஜ கட்டாட்சேன சர்வேஷாம் ஜனானாம் க்ஷேமாதிக்கம் அவாப்யதே இது சாஸ்திரவரியானாம் மதம். பாரத தேசே அஸ்மாகம் ஜன்ம அதீவ விசிஷ்யதே. சர்வே பிரபஞ்சே அமெரிக்கா ருஷ்யா இங்கிலாந்து இத்தியாதி தேசாக அசங்கியாதாக தேசாக வித்தியந்தே. ஆர்த்திக பௌத்திக வைஜானிக பிரௌத்யோகிக விபாகேஷு அதீவ உத்தீர்ணாக உன்னதிம் பிராப்தவந்தா தாதிருஷாக மகீதலே விலசந்தி. தே சௌந்தர்ய லாவண்ய ஔஜ்வல்ய சௌரபிய ஐஸ்வர்யாதி சமஸ்த சம்பத்திபிஹி சமலங்கிருதாக திஷ்டந்தி. பகுஷு பிரதேசேஷு தே தத்ர வித்யந்தேவ. பரந்து தத்ர தத்ர யத் ஜன்மத்தைஹி சமனுபூயதே தத் ஜன்ம கர்மாதீன ஜன்ம. பஹூனாம் ஜன்மனாம் அந்தே ஜானவான் பாரத தேசே ஜன்ம வாப்னுயாத். தத்ராபி ஜன்மம் பர்யவாப்ய பகவந்தம் தியாயேத். யதா ஜாத சிசூனாம் சைஷவம் பால்யம் கௌமாரம் வார்த்தக்யம் இத்தாதி ஷரீர விகாரா சந்தி தத்வத் புண்ணிய விகாச சம்பிரதாயேபி. யதி கஸ்யசன ஜனஸ்ய புண்ணியம் பகவத் அதீனம் ஈஷத் லவலேஷ மாத்திரம் வித்யேத தஸ்ய பாரத விஷயே நிவாச ஜன்ம ஆஶ்ரயண யாத்ரா பர்யடன இதி கேனாபி வியாஜேன பிரவேசோ பவேத். தேனைவ பிரவேச மாத்திரேன அந்தராகத்ய க்ரமஷஹ அத்ர கேவல நிவாச சந்நிவாச அபிநிவாச பிரநிவாச சந்நிவேச அந்த பிரவேச காரிய பிரவேச பகவத் சக்தி ஆவேச பகவத் திவ்ய சந்நிவேச இது க்ரமஷ உன்னதிம் பரிப்பிராப்ய அனந்தரம் சா கிம் பவிஷ்யதி ஜிஜ்ஞாசுர் பவேத் பாடகோ பவேத் அதீதா அத்யேதா பவேத் அனந்தரம் அல்பஜானீ ஸ்ரோதா பவேத் அனந்தரம் ஸ்ரோத்ரியோ பவேத் ஸ்ரோத்ரியோ யாக்கிகோ பவேத் யாக்கிகா உபாசகோ பவேத் உபாசகா பிரம்மனிஷ்டோ பவேத் பிரம்மனிஷ்டா சரணாகதா பிரபன்னோ பவேத் பிரபன்ன பரமாகைந்திர் பவேத் பரமைகாந்தி ஆழ்வார் பிரபிருதினாம் அனுகிரஹ பாத்ர பூதோ பூத்வா சாயுஜ்யம் பரமம் மோக்ஷம் அவாப்னுயாத் இதி க்ரமஷ மோக்ஷ சித்திர் வித்யதே. அஸ்மாகம் சம்பிரதாயஹ அத்விதீயஹ. அஸ்மாகம் சம்பிரதாயஸ்ய விசிஷ்ட அங்கானாம் கேஷாஞ்சன விபாகானாம் அபி ஸ்தாலீ புலாக ந்யாயேன ஈஷத் மாத்திரம் பிரதிஷ்ய காலாபாவாத் பஹூனாம் காரியக்ரமானாம் அத்த வியாபிருதித்வாத் ஸ்தோகைஹி சப்தைஹி சமுச்ய தத் பரிசமபயிஷ்யாமி இதி விஜ்ஞாபய. பிரதமதயா அஸ்மாகம் சம்பிரதாயஸ்ய அத்விதீய பிரதான பிரதிதந்திரஹ ஸ்தம்பீபூதஹ ஸ்ருதிஹி வேதஹ. கேனஜன பிருஷ்டம் கதம் ஸ்ருதிர்பவேத். சப்தஹ கேனாபி உச்சாரியஹ தது ஜடானாம் சப்தஹ வித்யதே கூஜனம் சப்தம். மம அங்குலி தாடனேன அஸ்மாத் மகுடாத் சப்தஹ நிர்கச்சதி சப்தஹ வித்யதே. த்வனிர் வித்யதே காகாதி பக்ஷீனாம் ஏவம் மிருகானாம் அபி த்வனிர் வித்யதே. அஸ்மாத் ரிஷானாம் மனுஷானாம் சிசூனாம் கிருதே கூஜனமே வித்யதே ஆ ஊ இதி. க்ரமதஹ தத்ர அக்ஷர சம்பன்னானாம் யுப்பத்தி ஜ்ஞானாம் விஷயே வர்ணாத்மக பாஷணம் வித்யதே. அகாராதி க்ஷகார பர்யந்தம் வ்யஞ்சனானாம் ஏவம் தத்ர முக்கிய பாஷாங்கானாம் பரிசீலனம் ஏவம் பரிபூர்ண ஜானேன சம்யக்தயா தத்ர பாஷணமபி பவிஷ்யதி. பாஷணம் ஜடஸ்நேஹேன பவிஷ்யதி. அல்பசேதனானாம் பக்ஷி மிருகானாம் த்வனி இத்யாதய சஞ்சாயந்தே. மனுஷ்யானாம் பாஷாதயஹ வர்ண பிரவிருத்திஹி தேஷாம் விருத்திப்யேவ சஞ்சாயந்தே. கதம் ஸ்ருதிஹி இதி கஸ்யசன புருஷஸ்ய பௌருஷேய பிரயத்னம் வினா
பாஷணம் வித்தியதே சேத் அக்னிமீளே புரோஹீதம் யஜ்ஞ சதேவம் ருத்விஜம் இது சேத் கஸ்ய ஜன புருஷஸ்ய தஸ்மின் விஷயே பிரயாசா விசாரா சப்தானாம் சங்கலனம் பாஹ்ய பிரயத்தனம் ஆந்தரிக பிரயத்தனம் இது சர்வம் மிலித்வா ஏவ அக்னிமீலே இது வக்தும் சக்யதே கதம் அவுரு அபருஷேயம் சியாத் கதமேவம் பவித்தும் அர்ஹதி பிராயஹ இமே ஜனாஹ பகவத் விஷயே ஸ்ருதேஹ அபௌருஷேயத்வ விஷயே ந ஜானந்தி மூடாஹ அந்தேனைவ நீயமானா யதாந்தாஹ விலசந்தி இத்யர்த்தஹ கதம் ஸ்ருதி சப்தஸ்ய வியுத்பத்தி கீதிருஷி வித்யதே ஸ்ரூயதே இதி ஸ்ருதிஹி ஸ்ரூயதே இதி ஸ்ருதிஹி கஸ்மாத் ஸ்ரூயதே குத ஸ்ரூயதே ஆச்சாரியேப்ய ஸ்ரூயதே இதி ஸ்ருதிஹி இதி பிரதமா வியுத்பத்திஹி பவது நாம ஆச்சாரியாஹ குத ஸ்ருண்வந்தி தேஷாம் ஆச்சாரியேப்ய ஏவம் பிரதமதயா கஸ்மாத் ஸ்ரூயதே ஸ்ருதிரியம் இதி பிரஷ்னஹ கஸ்மாத் ஸ்ரூயதே ஆகாஷாத் பகவதஹ விஷ்ணோஹ ஜாதவேதஸ்ய மஹாபுருஷஸ்ய மஹாபூதஸ்ய பிரஸ்வாஸ நிஸ்வாஸதயா சம்பூயமானஸ்ய ஸ்ருதி நிகரஸ்ய பிரதிஸ்வாஸ விக்ரஹணேன சாட்சாத்காராத் ஸ்ரூயதே இதி ஸ்ருதிஹி நது கேவலம் ஆச்சாரியாத் ஆச்சாரியாத் அஸ்மாபிஹி ஸ்ரூயதே ஸ்ருதி கஸ்மாத் ஸ்ரூயதே அஸ்மாகம் ஆச்சாரியாத் கஹ ஸ்ரீநிவாசாச்சாரியா கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரி இது கஸ்ய ஜன ஆச்சாரியஸ்ய சகாசே அதீத்ய ஸ்ருதிஹி ஸ்ரூயதே பரந்து மூலஸ்ருதிஹி குத ஸ்ருதா சாட்சாத்காராத் அஸ்மாகம் ஸ்வாசோ வித்யதே கில தத்வத் மஹாபூதஸ்ய விஷ்ணோஹ ஸ்வாசஹ வேதமயஹ அஸ்மாகம் ஸ்வாச கீதிருஷஹ ஜானந்தி கில வேணுஸ்வாச கீதிருஷோ பவேத் அஸ்மாகம் முகசப்த கீதிருஷோ வித்யதே முகாத் வினிஸ்ருத சப்த அ ஹ ஹ இதி சா ஏவ சப்த வேணுமண்டலே பிரவிஷ்ய வேணுநாதம் ஜனயதி வானவா சாமான்ய ஹகார ஸ்வாசாத்மகதயா வினிஸ்ருத கேவல சப்த வேணுமண்டலே அந்த பிரவிஷ்ய ஷட்ஜ ரிஷப காந்தார மத்தியமஞ்சம தெய்வத நிஷாதாதி சப்தஸ்வரைஹி ஸ்வராந்தரைஹி சமலங்கிருத்ய சம்பூர்ணோ பூத்வா ஸ்வரமாதுர்யம் காந்தர்வ வேதம் தத்ர ஸ்ராவயதி வானவா யதா சாமான்ய நாதா வேணுமண்டலே பிரவிஷ்ய காந்தர்வ நாதோ பவேத் தத்வத் அஸ்மாகம் நாதாஹ சாமான்யதயா வித்யந்தே அஸ்மாகம் ஸ்வாசாஹ ஹ ஹ ஹ ஹ இத்தேவ மாத்திரம் சப்தியதே பரந்து பரமபுருஷஸ்ய ஜெகசிருஷ்டு ஜெகத்வியாபனசீலஸ்ய அவ்யாஜ கருணா கடாக்ஷ மூர்த்தே பரமபுருஷஸ்ய சத்யசங்கல்பஸ்ய நிராமயஸ்ய நிகில ஜெகன் நிர்வாஹக பூதஸ்ய அகிலஹேய பிரத்தனீக கல்யாண குணைகதானஸ்ய ஸ்வேதர சமஸ்த வஸ்து விலக்ஷண ஸ்வரூபோனந்த அசங்கேய கல்யாண குணகண நிதேஹே பகவதஹ ஸ்வாசாத் வேதா ஏவ ஜாயந்தே நது சாமான்ய சப்தாஹ பாலகாஹ கிமபி லிகந்தி கிம் லிகேயுஹ அர்பகாஹ சிஷவஹ கிம் லிகந்தி கிமபி அரூபம் அனர்த்தம் லிகந்தி தது கவீனாம் ஹஸ்தே சா லேகணி கவீனாம் ஹஸ்தே பண்டிதானாம் ஹஸ்தே கச்சதி சேத் கிம் பவிஷ்யதி காவ்யானாம் ரூபே பாடானாம் ரூபே பத்யகத்யானாம் ரூபே ஸ்ருதீனாம் ரூபே வியாக்கியானாம் ரூபே மஹார்தானாம் ரூபே தத் பவிஷ்யதி வானவா லேகனி சா ஏவ ஸ்வாசாத்மகா அஸ்மாகம் நாசிகாயாம் அந்த பிரவிஷ்ய கேவல சப்தம் யத் ஜனயதி தது பகவத திவ்ய மாசிகா மண்டலே அந்த பிரவிஷ்ய அசங்கியாத கலா விஜான வித்யாயிக்க மூல ரூபதயா ஸ்ருதீனாம் ஜனயித்ருத்வம் காரயதி இது தத்ர அர்த்த விசேஷம் அத்ராபி திரமிடீகரணம் அவசியம் சியாத் எழுதுகோலானது குழந்தையின் கையில் இருக்கும் பொழுது கிறுக்கலுக்கு பயன்படுவது அறிஞர்களுடைய கையில் கவிஞர்கள் கையில் கற்றறிந்திருக்கின்ற அருளாளர் கையில் இருக்கும் பொழுது அருளமுதாய் கவிதையாய் காவியமாய் எண்ணாய் எழுத்தாய் பொருளாய் இன்சுவையாய் வந்து சுரப்பது போல் நம்மிடையே ஒலியை மட்டும் உண்டாக்குகின்ற மூச்சுக்காற்று எம்பெருமானிடத்திலிருந்து பிறக்கும் பொழுது வேதங்களாக பிறந்து வருகிறது தாத்ரிஷானாம் வேத சப்தானாம் நிகரஹா த
tadrishana vedashabdanam samuhaha shruti iti abhidhaya abhinishpadyate abhidhiyate cha. Anantaram atraiva kenajana prishtam turushka sampradaye ishai sampradaye jorastar iti khyata iraniya sampradaye api parashikanam matamasti parashikanam matam jorastara matamiti tasya nama evam ishaiti kristavanam nama turushkaha musalmanaha tadrishanam api mate srutir astivanava srutir astiyeva tepi tatra gayantiyeva asmakam sutravi apaurusheya bhagavata anugrihita iti te vadanti tatraiva dayananda varyaihi maharishi dayananda varyaihi arya samaja samsthapakaihi evam gaditam yata balakanam janma bhavet prasutya matru garbhataha yada balakanam prasutir bhavet tadaiva dukta sravopi stanebhya sanjayate evam bhagavan srishti anantrameva yugabateva srishti paramaprayojana karinam samasta jnanaika moolam vedam dadyat kim arvachinam vedam vedarupinam shruti iti asmabihi nirvahakaryaha iti tena katitam arthate bhagavan karunamayaha yata lokanam srishtihi samajayata tadanimeva karunamayaha purushaha shruti nam loka alaukika upayanam sankalanam shruti ritucchate tasyadanam tadaiva syat tadanantaram sahasra sagasra samvatsaranam anantaram arvachinam yat sampraptam vidyate tatkatam bhagavatah pratamadanam iti kvartam shakyate srishti vishaye yugabat yad dattam bhagavata srishtam dattam cha anugrihitam tadeva bhagavad anugrihita sampannam shruti rupinam syat iti dayananda varyanam matam kandri indra udane thai pasu mulayil pal suroppadu pole pillaiye pettedutha thai udane pal suroppadu pole emberuman ulagai padaithadarku prasoodi prasavam endrum வேதங்களை கொடுத்ததற்கு பால் சுரத்தல் என்றும் பெரியவர்கள் இதை ஒப்புமையாக சொல்லி இருக்கிறார்கள். குழந்தை பெற்ற உடனே அந்த குழந்தை வளர்ந்து 10 வருடங்கள் கழித்தா பால் சுரக்கும். பெற்ற உடனே அந்த குழந்தைக்கு உடனே யௌகபத்தியம் என்றால் இரண்டு நிகழ்வு ஒரே பொழுது நடப்பது. இரண்டும் ஒரு பொழுது நடப்பது போலே அனைத்தையும் படைத்திருக்கின்ற எம்பெருமான் படைத்த உடனே அவர்களுக்கு வேதங்களை கொடுத்திருப்பான். ஆக முன் கொடுக்கப்பட்ட வேதங்கள் தான் உடனே வெளியிடப்பட்டிருக்கிற மூல வேதங்களாக ருக்கேஜ சாம அதர்வணம் தான் வேதங்கள். மற்ற மதங்கள் வேதங்கள் இருந்தாலும் அவை மிகவும் பிற்பட்டு வந்ததினாலே கருணை கடலான எம்பெருமான் பிள்ளையை பெற்ற உடனே பால் சுரந்து வழங்குவது போல் நம்மை எல்லாம் படைத்த உடனேயே சுரந்திருக்கின்ற வேதங்களை அப்பொழுதே வழங்கியிருப்பான். வெகு காலம் கழித்து நாம் எல்லாம் வளர்ந்து தெரிந்த பின்பு வழங்கியிருக்கின்ற வேதங்கள் நன்கு வளர்ந்து மனப்பருவத்திற்கு இருக்கின்ற பிள்ளைக்கு பால் சுரந்து ஊட்டுவது போல் பொருளற்றதாகும். இதி தயானந்த வர்யைஹி தத்ர சம்ஸ்தாபிதம் தர்க்கை சாகம் அதேவ அஸ்மாகம் ஸ்ருதிர் விசிஷ்யதே அனந்தரம் அஸ்மாகம் ஸ்ருதீனாம் விஷயாக கீதிருஷாக இது தத்த விதி விஷயாக வித்தியந்தே மந்திரரூபிண வித்தியந்தே அனந்தரம் ஐதிஹியானி வித்தியந்தே ஐதிஹியம் சரித்ராத்மகம் விதி காரியம் அகாரியம் இது இது கர்த்தவியதா இதம் கர்த்தவியம் இதம் மா குரு விதி நிஷேதானம் விஷய தத்திர வித்தியதே சத்தியம் வத தர்மஞ்சர இத்தியாதினாம் விஷய ஸ்வாத்யாய சதைவ காரிய ஸ்வாத்யாயாத் ந பகிராகந்தவ்ய இத்தியாதி விதி நிஷேதாக தத்திர வித்தியந்தே அனந்தரம் மந்த்ராஹ மந்த்ராணாம் அர்த்தஹ கீத்ருஷா வித்தியதே சப்தானாம் பதசமூகானாம் ஆணுபூர்வி எத்திர ஸ்தாபியதே ஆணுபூர்வீம் வத்திரிச்சிய அந்நேன பாவேன அந்நயா பாஷையா அந்நயா பத்தத்யா உச்சாரண மாத்திரேன நசாஃபல்யம் சியாத் நோச்சேத் நிஷ்பலம் பவேத் வைபரீதம் சியாத் ச சமூகா மந்த்ரஹா இதி கதிதம் கிம் மந்த்ரஹா கீதிருஷா மந்த்ரஹா எந்த சொல்லை சொல்ல வேண்டிய முறை மாறி சொன்னாலும் அதே மொழியில் வேறு மாறி சொன்னாலும் வேறு மொழியில் அதையே சொன்னாலும் வேறு மொழியில் வேறு வடிவில் சொன்னாலும் பலன் தராமல் அம்மொழியில் அவர் சொன்ன வடிவில் அதே முறையில் சொன்னால்தான் பலன் கொடுக்குமோ அந்த தொகுப்பிற்குத்தான் ஆணுபூர்வி என்ற பெயர். ஆணுபூர்வி என்றால் தொகுப்பு. அக்னிமீளே என்றிருந்தால் அந்த இடத்துல அ க நீ அகாரம் ககாரம் ககாரத்தின் மீது ஏறிடப்பட்டுள்ள பிந்து
நகாரம், நகாரத்தின் மீது ஏறிடப்பட்டிருக்கின்ற இகாரம். இது எப்பொழுதும் சேர்ந்துதான் இருக்கும். சதைவ தசிய சம்பத்தி சாத் ஆணுபூர்வி இது வித்தியதே. அகாரானந்தரம் ககாரா, ககாரோபரி பிந்து, பிந்து அனிவர்த்தன ரூபேண ககாரம் பிரசாதயதி, ககாரோபரி இகாரா விசர்காந்தா அக்னி இது சப்தா, ஈழை இது ஈகாரா, ஈகாரானந்தரம் லகாரா, லகாரஸ்ய ஏகாரா, தத்ராபி சாந்தசா ஈடா ஸ்துதௌ இது அக்னிம் ஈடே இது ஆகந்தவ்யா, ஈடா ஸ்துதௌ அக்னிம் ஈடே, ஈடே இது ந ஸ்யாத் சாந்தச பிரயோகா ட லயோர் அபேதா இது சூத்ரேன தத்ர அக்னிமீடே இது ஸ்தானஸ்ய அக்னிமீழே இது. ஆணுபூர்வி நித்யத்வம் வித்யதே. எப்படி சொல்ல வேண்டுமோ அதை மாற்றி சொன்னாலும் அக்னிம் ஈழே என்பதை, அக்னியை துதிக்கிறேன் என்பதை துதிக்கிறேன் அக்னி என்று சொன்னாலும் பொருந்தாது. அக்னிம் ஸ்தௌமி என்று ஈடேக்கு பதிலாக அதை சொல்லி சொன்னாலும் அது எடுபடாது. அதே போல் அக்னிக்கு பதில் பாவகம் ஸ்தௌமி, வைஸ்வானரம் ஸ்தௌமி, ஹுதாசனம் ஸ்தௌமி என்று ஹுதாசன பாவக முதலான ஒலிகளும் அதே அக்னியை சொல்லுவதனாலே அதை சொன்னாலும் பொருந்தாது. வேறு மொழியில் அதை சொன்னாலும் பொருந்தாது. அதையே அப்படியே மொழிபெயர்க்கிறேன் என்றாலும் பொருந்தாது. அதை பெரியவர்கள் பகவதா சுவாசா ஏவம் சாட்சாத் கர்த்தூணாம் பிரதிஸ்வாசா தபஸ்யா ஆதுரா ஆகாங்ஷா கிரகணம் தரணம் அனுகம்பா பிரசாதா பரம்பரா சித்திஹி இது ஏதாதிருஷானாம் விஷயானாம் அபாவாத் பாஷா பரிவர்த்தனம் ஆரம்பனாய பிராரம்பாய ஆக்கர்ஷனாய அத்ராபி திரமிடீகரணம் விசிஷ்யதே. வேறு மொழியில் சொல்லலாகாதா என்று கேட்டால், ஐயா வேறு மொழியில் சொன்னால் அக்னியை துதிக்கிறேன் என்றுதான் சொல்லுவாயே தவிர, அக்னியை துதிக்க வேண்டும் என்று அந்த முனிவர் எத்தனை கடுந்தவம் செய்தார், அவருடைய உள்ளத்தில் ஒளிந்திருந்த உணர்வு, அவர் பட்ட பாடு, பண்ணிய தவம், நண்ணிய எண்ணம், இதற்காக எடுத்துக்கொண்ட முயற்சிகள், இந்த முயற்சிகளால் அவர் கேட்டிருக்கின்ற அந்த வேதத்தின் ஒலிகளை கேட்டு வாங்கும் பொழுது உடம்பில் ஏற்பட்டுள்ள மயிர்கூச்சு, உள்ளத்தில் ஏற்படுகின்ற உணர்வு பரிமதம், உயிரில் ஏற்படுகின்ற பூரிப்பு, எம்பெருமான் தந்திருக்கின்ற மூச்சினுடைய நறுமணம், அதை உள்வாங்கி மறுமூச்சாக இவர் விட்டாரே அந்த பிரதிஸ்வாசத்தினுடைய ஒலியும் ஒலியும், அதிலிருந்து வாங்கி அருளினாலே அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் என்று இறங்கி அத்தனை பேருக்கும் வழங்கினாரே, பரம்பரை பரம்பரையாக வர வேண்டும் என்று சீடர் வழியாக இதையெல்லாம் வழங்கினாரே, இத்தனையும் மொழிபெயர்ப்பிலே பெற முடியாது. அக்னியை துதித்தேன் என்று மொழிபெயர்த்தால் அக்னியை துதித்தேன் என்கின்ற பொருளை மட்டும்தான் பெற முடியுமே தவிர, அந்த பொருளை முதல் முதலில் வழங்கியிருக்கின்ற இறைவனுடைய மூச்சு, அந்த மூச்சின் நறுமணம், அந்த பேரின்பம், அந்த மூச்சை வாங்கிவிட்ட இவருடைய மறுமூச்சினுடைய பேரின்பம், இந்த மூச்சை வாங்கி விடுவதற்கு அவர் பண்ணிய தவம், பட்ட பாடு, அதற்காக ஈடுபட்டு அவருக்கு பண்ணிய கடுந்தவம், அந்த தவத்திலே ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற கடுமை, அதில் ஏற்பட்டிருக்கின்ற பூரிப்பு, ஆகாங்ஷ என்கிற எதிர்பார்ப்பு, அது எப்பொழுது வரும் எப்பொழுது வரும் என்று காத்திருந்த ஏக்கம், இத்தகைய உணர்வுகளை எப்பொழுது வரும் தெரியுமா? அவர் என்ன மொழியில் என்ன ஒலி குறியீட்டோடு சொன்னாரோ அதே ஒலி குறியீட்டில் திரும்ப சொன்னால்தான் இத்தனை பொருளையும் பெற முடியும். ஒரு தின்பண்டத்தினுடைய புகைப்படத்தை வைத்திருந்தால் அதனுடைய வடிவத்தை மட்டும்தான் ஏற்க முடியுமே தவிர அதனுடைய மனத்தும் சுவையும் புகைப்படத்திலிருந்து எடுக்க முடியுமா? அதுபோல் மொழிபெயர்ப்பு என்பது துவங்குவதற்காக, துவங்குபவனுக்கு மொழிபெயர்ப்பு, ஈடுபாடு இல்லாதவனுக்கு மொழிபெயர்ப்பு, ஈடுபாடு உள்ளவன் நன்கு அறிந்து ஈடுபடுவதற்காக மொழிபெயர்ப்பு உண்டானது என்று வைத்திருக்கிறார்கள். அந்நேஷு மதேஷு அப்பி தத்ர மந்த்ரா சந்திவானவா ஸ்ரூயதே அஸ்மாக்கம் ஆப்பிரிக்கா தேசஸ்தானாம் ஊடு இது மந்திரசாஸ்திரம் வித்தியதே மாரண மோகன வசிய ஸ்தம்பன பேதன ஆக்ரூஷண உச்சாடன வித்வேஷண விஷயேபி தே விசமர்த்தாக சிரேஷ்டா சந்தி இது ஸ்ரூயதே. ஏவம் சைன தேசே வித்தியமானானாம் ஜனானாம் சீன மந்திரசாஸ்திரம் வித்தியதே தே அப்பி ஆகர்ஷண விஷயே சமர்த்தா சந்தி தாந்திரிகாக துருஷ்காக அத்தியத்வேபி ஜ்வராதீனாம் பாலரோகானாம் கிருத்தே பைசாச கிரகணானாம் கிருத்தே ஈசாயி ஜனா அப்பி தத்ர ஜபந்தி ஏவம் துருஷ்கானாம் அப்பி ஜபக்ரியா வித்தியந்தே ஏவ தர்காதிஷு தர்கா இது முசல்மானாம் மந்திரம் வித்தியதே தத்ர அப்பி மயூர பிச்சைஹி அஸ்மாபி ஸ்ரூயதே கிள தத்ர அத்யாபி சர்வத்ர வித்தியதே ஏவ பாலானாம் பய விஷய ரோக விஷய அப்பி அஸ்மாக்கம் மந்திர அபேக்ஷையா
அஸ்மாகம் திவ்ய மந்திராதி அபேக்ஷையா துருஷ்கானாம் பதங்கத்வா ஏவ சீக்கிரம் பலம் அவாப்னுவந்தி இது சாமானிய ஜனானாம் விஸ்ரம்பா அர்த்தாத் விஸ்வாசோ வித்யதே ஏவ கதம் சித்திர் பவிஷ்யதி சாஸ்திரவர்யானாம் அத்த நிர்வாக நிர்ணய பஷ்யந்து போபுதாஹ சர்வேஷாம் சப்தானாம் மந்திரத்வம் கதம் அஸ்மாபிஹி ஸ்தாபிதும் சக்யதே சுலபோயம் விஷயா ஸ்னேக விஷயே வித்யதே வியுத்பத்தி ரூபேண அதவா ரூடி ரூபேண யோகிகார்த்தோ வா பவேத் அநாதி உச்சாரண ஏவம் வியவஹாராத்மகதயா தம் வதந்த சந்தி தத்ர ஸ்னேகோ வித்யதே வனவா பரந்து தஸ்ய விஷயஸ்ய பதார்த்தஸ்ய அத்யந்த ஸ்னேஹா சாக்ஷாத் பிரயோகா வேத சப்தேப்யேவ கர்த்தும் சக்யதே இதி விதி அத்ராபி திரமிடீகரணம் அவசியதே ஏவ திரவிட பாஷாயாம் மந்திர ஒலி என்பதற்கு என்ன பொருள் சொல்கிறீர்கள் நெருப்பு என்று ஒரு பொருள் இருக்கிறது அதை பல மொழிகளிலே பரவாறு வழங்குகிறோம் எதை வைத்து வழங்குகிறோம் ஒரு பொருளை நெருக்கி அழிப்பதனாலே நெருப்பு என்று பெயர் நிப்பு என்று அதை சிதைத்து தெலுங்கிலே வழங்குகிறார்கள் ஃபயர் என்று ஆங்கில மொழியிலே வழங்குகிறார்கள் இப்படி ஒவ்வொரு மொழியிலும் வழங்குகிறார்கள் எதற்கு வழங்குகிறார்கள் எப்படி வழங்குகிறார்கள் அது இடுஉறி பெயராக இருக்கலாம் அல்லது அதனுடைய வினையால் அணையும் பெயராக இருந்து யௌகிகம் என்பார்கள் ஏதாவது ஒரு பொருள் உள்ள ஒரு வேர் சொல்லிலிருந்து பிறந்து வந்திருக்கலாம் தவறில்லை மூன்றாவது அனாதி வியவகாரம் எப்படி வந்ததே என்று தெரியாது யாரை கேட்டாலும் தெரியாது நாங்கள் இப்படித்தான் எங்களுடைய பொழுது தெரிந்த பொழுதிலிருந்து சொல்லி கொண்டிருக்கிறோம் என்று அவர்கள் வழங்கி கொண்டிருக்கலாம் ஆனால் மந்திரம் என்றால் என்ன தெரியுமா ஐயா நெருப்பு என்று சொன்னால் நெருப்பை நீ தெரிந்து கொள்வதற்கே தவிர நீ அதை வழங்குகிறாய் வணங்குகிறாய் அதோடு பேசுகிறாய் அதை குறிப்பிடுகிறாய் என்று நெருப்பு தெரிந்து கொள்வதற்கா இது நெருப்பு என்று ஒருவன் சொன்னால் அந்த நெருப்பை இவன் தெரிந்து கொள்வதற்கு ஒன்று இரண்டு இந்த நெருப்பை இவன் தெரிந்து கொண்டுவதை இன்னொருவருக்கு காட்டுவதற்கு இன்னொன்று இது நெருப்பு என்று மற்றவனுக்கு கற்பித்து சுட்டி காட்டுவதற்கு தான் தெரிந்து கொள்ளுதல் தான் தெரிந்து கொண்டதை பிறருக்கு தெரிவித்தல் மூன்றாவது தான் தெரிந்து கொண்டதை பிறருக்கு சுட்டி காட்டுதல் இது என்னதான் என்று தெரிந்தால் பார்ப்பவர்கள் சரி இவர் தெரிந்தவர் போலிருக்கிறது என்று சொல்வார்கள் இன்னொன்று தெரியாதவர்களுக்கு அவர்கள் தெரிந்து கொள்வதற்காக சொல்லுவது தெரிந்தவர்களுக்கு தனக்கு தெரியும் என்று சொல்லுவது தான் புரிந்து கொள்வதற்காக சொல்லுவது இப்படி நெருப்பை வழங்குவது உண்டு ஒரு வழக்கத்தில் நெருப்பு என்கிற சொல்லை நாம் குறிப்பிடுவது உண்டு ஆனால் மந்திரம் என்றால் என்ன தெரியுமா எந்த ஒலித்திரளை சேர்த்து கூட்டமைத்து சமைத்து நீ அழைத்தால் அந்த நெருப்பு அழைத்தாயா என்ன என்று கூப்பிடுமோ வேதத்தின் முன்னின்றான் வேழம் முதலே என வழைப்ப என்னென்றான் எங்கட்கிறை அந்த வேழம் வந்து கஜேந்திரம் எனப்படுகின்ற அந்த வேழம் முதலே என்று சொன்ன உடனே அனைவரும் அமைதியாக இருந்தார்களாம் எம்பெருமான் மட்டும் என்னப்பா அழைத்தாயா என்று கேட்டாராம் என்னென்றான் எங்கட்கிறை என்று அதுபோல் மந்திரம் என்றால் என்ன தெரியுமா மூன்று உட்பொருள்கள் அமைந்தவை மந்திரங்கள் ஒன்று சாக்ஷான் நிர்வாகா இந்த வேர் சொல்லினாலே சொல்லுகிறேன் இழுகுறி பெயராலே சொல்லுகிறேன் வழக்கத்தினாலே சொல்லுகிறேன் என்று சொல்லாமல் அதை சொன்ன உடனே நேரடியாக நெருப்பு என்று சொன்னால் அது உடனே சென்று நெருப்பினுடைய வாயிற்படியை தட்ட வேண்டும் தலை பிடனையிலே தட்டி உன்னை அழைக்கிறேன் திரும்பு என்று அழைக்க வேண்டும் சாக்ஷான் நிர்வாகா ஸ்னேகா ஸ்னேகம் என்று சொன்னால் என்ன அதோடு உறவு உண்டாக்க வேண்டும் யாரை வேண்டுமானாலும் எழுப்பலாம் யாரை வேண்டுமானாலும் எழுப்பலாம் அல்லவா யாரிடத்திலும் வேலை கேட்கலாம் ஒருவர் சொன்னார் நீங்கள் அவரிடத்தில் வேலைக்கு சொல்ல முடியுமா என்று யாரிடம் வேண்டுமானாலும் நான் வேலைக்கு சொல்லுவேன் ஆளுநரிடமும் சொல்லுவேன் குடியரசுத் தலைவரிடம் சொல்லுவேன் ஆனால் வேலை தருவது அவருடைய விருப்பம் என்றார் அதுபோல ஸ்னேகா எந்த ஒரு சொல்லை சொன்னால் அந்த சொல் மொழியாக இல்லாமல் மக்களிடத்தில் மட்டும் செல்லாமல் கேட்பவரிடத்திலே செல்லாமல் ஊடுருவி சென்று உணர்ச்சி இல்லாத போல காணப்படுகின்ற நம்மோடு பேச விரும்பாதவர்கள் ஒன்று அனபீப்சவஹா சில பேருக்கு விருப்பம் இருக்காது எதிரியாக இருப்பவர்களோடு பேச முடியாது நம்மோடு பேசுவதற்குரிய பொழுது இல்லாமல் பெரிய இடத்துல இருப்பவர்களோடு பேச முடியாது உதாசீனர்கள் மேலே அமர்ந்திருப்பவர்கள் என்று பொருள் அதற்கு அவர்களோடு பேச முடியாது நாம் பேசினால் புரிந்து கொள்ள முடியாத குழந்தைகளிடத்தில் பேச முடியாது மிகவும் உயர்ந்த நிலையில் இருக்கின்ற முனிவர்கள் தேவர்கள்
இறந்து போய் வேறு உலகங்களிலே இருப்பவர்கள் முக்தர்களாக இருந்து விடுபட்டு சென்றவர்கள் இவர்களோடு பேச முடியாது. எம்பெருமானோடு நம்முடைய வெறும் உணர்வை வைத்து கொண்டு பேச முடியாது. அருள் உணர்வோடு, அன்போடு, பொலிவோடு, ஆழ்ந்த சிந்தனையோடு உரையாட வேண்டும். இயற்கையோடு பேச முடியாது. இவர்களோடு பேச முடியும், எல்லாத்துக்கும் மொழி உண்டு, ஆனால் அதற்கு தனித்தனி மொழி என்று பெயர். விரும்பாதவர்களோடும் பேச வேண்டும் என்றால் அதற்கு பேரன்பு என்று பெயர். எதிரிகளோடும் பேச வேண்டும் என்று சொன்னால் பெருங்கருணை என்று அந்த மொழிக்கு பெயர். செடி கொடிகளோடு பேச வேண்டும் என்று சொன்னால் எல்லாவற்றிலும் பரம்பொருளை காண்கை சர்வ சமதர்சனம் என்கிற மொழியில பேச வேண்டும். அதனிடத்தில் சென்று ஹவ் ஆர் யூ, கதமசி என்று வடமொழி ஆங்கில மொழிகளிலே பேச முடியாது. இப்படி இந்த 10 பொருள்களோடு பேசுவதற்கு 10 மொழி உண்டு. அதுபோல எந்த மொழியில் பேசுவதனாலே உணர்ச்சியற்றது போல, உறவற்றது போல இருக்கின்ற தீயும் நீரும் காற்றும் புயலும் சூறாவளியும் தென்றலும் மலரும் மனமும் காடும் நம்மை சுற்றி இருக்கின்ற ஒவ்வொரு பொருளும், ஆஹா இது எனக்கு சிற்றன்னை, இவன் சித்தப்பன், இது உடன் பிறந்தது, இது பெற்றாள் பெற்றான் என்று உறவாகி நம்மோடு சேர்ந்து ஒருங்கிணையுமோ, யாருடைய பேச்சினாலே எந்த மொழியினாலே எதை கொண்டு சுட்டுவதனாலே நேரடியாக சென்று அவர்களுடைய உள்ள கதவுகள், உணர்வின் கதவுகள் தட்டப்படுமோ அதற்கு சாட்சா நிர்வாகம் என்று பெயர். யாரை வேண்டுமானாலும் தட்டலாம். தட்டிய வேகத்திலே தள்ளி கதவை சாத்துகின்ற கனவான்கள் உலகில் பலர் உண்டு. அவர்களில் ஒருவராய் இல்லாமல் உறவு உண்டாவது, உரிமை உண்டாவதற்கு சிநேகம் என்று பெயர். சிநேகம் உண்டானாலும் கூட நமக்கு நட்போடு இருப்பவர்கள் நம்ம சொன்னபடி செய்வதில்லை. அவர்களிடத்திலே நாம் சொன்ன வண்ணம் செயல் செய்து கொள்வதற்கு, சொன்ன வண்ணம் செய்த பெருமாளாய் மாற்றிக்கொள்வதற்கு பிரேரணை என்று பெயர். அப்பொழுது ஒரு சொல்லை சொன்னால், ஐயா ஏதோ ஒரு சொல்லை சொல்ல வேண்டும். அந்த சொல்லை சொல்லும் பொழுது உடனேயே அந்த பொருளை நான் அடைய வேண்டும். அந்த பொருளினுடைய உள்ள உணர்வு மற்றும் உட்பகுதியை சென்று நான் கதவு தட்ட வேண்டும், எழுப்ப வேண்டும். ஊமையோ அன்றி செவிடோ அனந்தலோ என்று அதை கேள்வி கேட்க வேண்டும். மாமாயப்பட்டாளோ என்று மாமாயத்தில் உறங்கி அதையெல்லாம் என்ன சொல்வார்கள் என்றால் நைசர்கிக சமாதி என்பார்கள். எம்பெருமான் பேசாமல் இருப்பான், அதற்கு அர்ச்சா சமாதி என்று பெயர். இந்த பொருள்கள் எல்லாம் உறங்கிக் கொண்டிருக்கின்றன, இதற்கு என்ன சமாதி? மாய சமாதி, மாமாய சமாதி என்று பெயர். எல்லா பொருள் இடத்திலையும் எம்பெருமான் ஒரு உணர்வை உள்ளே வைத்திருக்கிறான். நம்மிடத்திலே இயற்கையோடு பேசுவதற்குரிய ஆற்றலை வைத்திருக்கிறான், அது ஒரு மாய நிலை. அந்த இயற்கையை நம்மிடத்திலே பேசுவதற்கு வைத்திருக்கிறான், அதை ஒழித்து வைத்திருக்கிறான், அதுக்கு மாமாய நிலை என்று பெயரான். அதனால மாயாந்து பிரகிருதிம் வித்தி மாயினம் தூ மகேஸ்வரம் என்று வேதம். அஸ்மா அன்மா இஸ்ருஜதே விஸ்வமே தத்து என்று வேதம். அந்த அடிப்படையில் இந்த எம்பெருமான் இந்த மறைப்பை வைத்திருக்கிறான். அப்போ அந்த மறைப்பை போக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு தனி கருவி வேணும். என்ன கருவி வேணும்? உதிரத்தையெல்லாம் பாலாக்கி கொடுக்கின்ற தாய் போலே தன்னிடத்தில் இருக்கின்ற உரத்தையெல்லாம், உறுதியெல்லாம், உள்ளத்தன்மையெல்லாம், உணர்வையெல்லாம் அருமறையாக்கி மூச்சு காற்றாய் நான்கு வேதங்களாய் எம்பெருமான் வழங்கியிருக்கிறான் என்று வைத்திருக்கிறார். அப்போ எம்பெருமானை கேட்கிறார்கள், இந்த உலகை படைத்திருக்கிறாயே, இதில் பாதி பேருக்கு வாய் கிடையாது. யாருக்கு? செடி கொடிகள், புல் பூண்டு, மற்ற பறவை விலங்கினங்களுக்கு வாய் கிடையாது. வாய் இருப்பவர்கள் வாயை திறந்தால் சண்டையாக இருக்கிறது. நல்லவர்கள் பேசுவதில்லை. நல்லவர்களிடத்தில் சென்று பேசுவதற்கு எனக்கு நாவு எழுவதில்லை. நான் வாயில் உண்டே என்று இருந்தாலும் எனக்கு வாய் எழுவதில்லை. இவர்களோடு எப்படி பேச வேண்டும் என்ற உடனே எம்பெருமான் சொன்னான், உனக்கு வேதத்தை தருகிறேன், அதனால் எல்லோரோடும் நீ பேச முடியும். அவர்களுடைய வாய் பேசாவிட்டாலும் அவர்களுடைய உள்ள வாழ்த்து உனக்கு கிடைக்கும். கண் நோக்காவிட்டாலும் கருத்து வந்து நோக்கும். கைகள் பற்றாவிட்டாலும் அவருடைய உயிர் வந்து உன்னை ஆற தழுவும். உலகையெல்லாம் உறவாடி அனைவரும் ஒருங்கிணைந்து வாழி வாழி பொலிக பொலிக என்று பல்லாண்டு பல்லாண்டாய் அனைவரும் பண்பட்டு பண்புற்று வாழ்வதற்காக இந்த வேதங்களை தந்திருக்கிறேன் என்று சொன்னார். அதற்கு கேள்வி கேட்கிறார்கள், ஒரு சொல்லை சொன்ன உடனேயே அது போய் தட்ட வேண்டும். தட்டுவது மட்டுமில்லாமல் அங்கு உறவு உண்டாக வேண்டும். அந்த உறவு வந்து ஒருவர் சொன்னார், அந்த மாவட்ட ஆட்சியரும் நானும் அன்றாடம் நடை பயில்வதற்காக சேர்ந்துதான் செல்வோம் என்று. எனக்கு அந்த வேலை வாங்கி தர முடியுமா என்று கேட்டார். அவர் பேசுவதே பெரிது, ஏதோ நாங்கள் நடைபழகி பேசி கொண்டிருக்கிறோம், அதை வைத்து வேலை வாங்க முடியுமா, அல்லது நம் பெண்ணை அவருக்கு திருமணம் செய்து தர முடியுமா? அதுபோல இவர்களிடத்திலே உறவு சிநேகம் கொண்டாலும் பிரேரணை இராது, அந்த பிரேரணை வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு சொன்னார்கள், நீங்கள் எல்லா ஒலிகளையும் கொண்டு ஆயுங்கள் என்று சொன்னார்கள். ஏதாவது ஒன்றை எடுத்துக்கொள்ளுங்கள். சாரி, நெருப்பு என்று எடுத்துக்கொண்டாகிட்டு ஆராயுங்கள். ஆ என்பதிலிருந்து தொடங்குங்கள். ஐ, இதற்கு ஆங்கிலத்திலே பர்முட்டேஷன் என்று பெயர். ஆங்கிலத்திலே பர்முட்டேஷன் என்று பெயர். வடமொழியில்
சப்த சாமூகிக பரீட்சா என்று பெயர். தமிழிலே கூட்டு பயிற்சி என்று பெயர். கூட்டு பயிற்சி என்றால் நிறைய ஒலிகளிலே ஒன்றோடு ஒன்றை கூட்டி கூட்டி பயிருதல். ஒன்று இரண்டு மூன்று என்று இருந்தால் ஒன்று இரண்டு மூன்று, ஒன்று இரண்டு, இரண்டு மூன்று, ஒன்று மூன்று, ஒன்று இரண்டு மூன்று, இப்படி இவைகளை கூட்ட முடியும். கூட்டு பயிற்சி. அதுபோல ஒருவர் தொடங்கினார், அ என்றார், நெருப்பு ஏதாவது தெரிகிறதா, அது ஒரு எழுத்து சொல்லா இருக்குமோ, தி இ வி கா பா மா என்றெல்லாம் தமிழில் ஓரெழுத்து சொற்கள். அதுபோல் அ என்றார், அது என்றும் நடைபெறவில்லை. ஆ என்றார், ஒன்றும் நடைபெறவில்லை. அனைத்தையும் க க க க என்று ஷா வரையில் சொன்னார், அது ஒன்றும் நடைபெறவில்லை. பிறகு ஆ என்பதை முதலெழுத்தாக வைத்து அ ஐ என்று எல்லாம் சொல்லி கூட்டாகப்பட்டார், வரவில்லை. ஆ க ஆ க க ஆ க க ஆ க க என்று சொல்லி பார்த்தார். பிறகு அ க என்று இரண்டாவதாக எடுத்துவிட்டு அ ஷா வரையில் இருக்கின்ற எழுத்துக்களை எல்லாம் சொல்லி பார்த்தார். அ க என்பதை வைத்து மூன்றாவது எழுத்தை காயிலிருந்து ஷா வரையில் சொல்லி பார்த்தார். பிறகு இரண்டாவது எழுத்தாக க என்பதை வைத்து சொல்லி பார்த்தார், க என்பதை வைத்து சொல்லி பார்த்தார். அதில் அ என்று சொல்லும் பொழுது ஒரு அசைவு ஏற்பட்டது, நுண் அசைவு ஏற்பட்டது. அதற்கு ஸ்பந்தனம் என்று பெயர். என்ன பெயர்? ஸ்பந்தனம், ஸ்பூர்த்தி, பூர்த்தி. எப்பொழுது ஒரு அசைவு ஏற்படுகிறதோ, மூர்ச்சையுற்றிருப்பவனை பார்த்து அடடா அசைகிறார், நினைவு திரும்புகிறது என்று சொல்வது போல, அ என்ற உடனே நினைவு திரும்பியது. ஓஹோ, அப்போ அ என்கிற சொல்லினாலே அதை இயக்க முடியும் என்று சொல்லி க க க என்பதையெல்லாம் மூன்றாவது எழுத்தாக வைத்து காவோடு இணைத்து பார்த்தார், வரவில்லை. பிறகு க என்பதை வைத்து பார்த்தார், கி கி கு கு கே கே கிரு கிரு க்ளு க்ளு என்பதையெல்லாம் வைத்து இணைத்து பார்த்தார், வரவில்லை. எல்லாம் வைத்து பார்த்து விட்டு க என்பதை வைத்து க க கி கு என்பதெல்லாம் வைத்து விட்டு க என்றவருடைய பிந்துவை வைத்தார். இக் என்று அக் என்று சொன்ன உடனேயே இரண்டாவது ஸ்பந்தனம் வந்தது, ஸ்புரணம் ஆயிற்று. ஓஹோ, அடுத்தது இதுதான் போல் இருக்கிறது என்று சொல்லி மூன்றாவதாக அக்கா அக்கா அக்கி அக்கி அக்கு என்றெல்லாம் வைத்து விட்டு தாத்தா தாதா நாவல அக்த 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 அக்னா என்பதில் வைத்து அக்ன அக்னா அக்னிஹி என்ற உடனே கொழுந்து விட்டு அது எரிய ஆரம்பித்து விட்டது. ஆகையினாலே மந்திரம் என்றால் என்ன? தொல்காப்பியர் சொல்லுகிறார் இந்த பொருளை வடமொழியில் இத்தனை சொன்னதை நிறைமொழி மாந்தர் நினைவிற்கிழத்த மறைமொழிதானே மந்திரம் என்ப. நிறைமொழி மாந்தர் என்றால் என்ன? நிறைமொழி எனப்படுவது என்ன தெரியுமா? ஒரு மொழி எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? நிறைந்த மொழி என்றால் என்ன? பேசுகின்ற ஒரு மொழியானது யாரை குறித்து பேசுகிறோமோ அவருடைய உணர்வை தூண்டி அவரோடு உறவை உண்டாக்கி அந்த உறவினாலே அவர்களை கொண்டு செயல் வல்லராகும்படி ஒருவரை ஏவினால் அந்த மொழிக்கு நிறைமொழி என்று பெயர். அவன் உணர்வை தூண்டாது, தூண்டினாலும் உறவு வராது, உறவு வந்தாலும் பணி நடவாது என்றிருந்தால் அதற்கு குறைமொழி என்று பெயர். நிறைமொழி என்று அவர் சொன்னதற்கு பேராசிரியர் சேனாவரையர் இளம்பூரணர் முதலானவர்கள் இந்த பொருளை சொல்லவில்லையே. நிறைமொழி மாந்தர் என்பதற்கு அந்த பொருளை அவர்கள் சொல்லவில்லை. நாம் யாரேனும் உரை எழுதியிருந்தால், இருமொழி இருகலை இருமறை வல்லவர்களாக இருந்து உரை எழுதியிருந்தால், ஐயா நிறைமொழி எனப்படுவது மொழியினுடைய இலக்கண முழுமை, மொழி இலக்கண முழுமையாகப்பட்டது. பேசுகின்ற ஒருவனுடைய பேச்சின் மூச்சும் வீச்சும் எவனை குறித்து பேசப்படுகிறதோ அப்பொருள் உணர்வற்ற அகிரணையாயினும் உயர்தினையாயினும் உயர்பொருளாயினும் வானவராயினும் வானவர் அரசாயிருக்கின்ற விண்ணவர் தலைவராயினும் உட்புகுந்து இயக்கி தூண்டி உறவு சேர்த்து உறவை உருபயனாக்கி தருகின்ற மொழி அல்லது பிறமொழி நிறைமொழி நன்மொழி அன்றென்றென்றவோ உரை எழுதியிருப்போம். அதனால் அக்னி என்று சொன்ன உடனே அது பிறந்து விட்டது. இதைத்தான் நம்முடைய பெரியவர்கள் மந்திரங்கள் என்று வைத்திருக்கிறார்கள், அதைத்தான் இப்பொழுது ஓதினார்கள். அதேவ அஸ்மாகம் மந்திராணாம் சக்தி அதீவ விசிஷ்யதே அந்நேத்யு அந்நஸ்மின் சமயே மந்திராணாம் சமூகா கதம் காரியம் குறியாத் யஜ்ஞாதீனாம் காரியசக்தி கீதிருஷி இது விசாரயிஷ்யாமஹா. மற்றொரு முறை மந்திரங்களுடைய பொருளை மந்திரங்களை வேள்வியாக மாற்றுவது என்று வைத்திருக்கிறார்கள், ஒன்றொன்றையும் ஆற்றலாக மாற்றுவது என்று. அக்னௌ ஹுதம் சதகுணம் பவேத் என்று பெரியவர்கள் சொல்வார்கள். நேரடியாக சொல்வதை காட்டிலும் நெருப்பு வழியாக ஒரு பொருளை சொன்னால் பெரியவர்கள் சொல்லும்பொழுது ஆங்கிலத்தில் தெர்மல் எஃபெக்ட் என்று சொல்வார்கள். ஒரு பொருளை நெருப்பின் வாயிலாக செய்தால்
அந்த பொருள் எப்படி பன்மடங்கு ஆகுது என்பதை தெர்மல் எஃபெக்ட் என்று சொல்வார்கள். இதற்கு தெர்மோடைனமிக்ஸ் என்று பெயர். ஒருவர் கேட்டார், வேள்வியை விஞ்ஞான அடிப்படையில் எப்படி சொல்வீர்கள் என்று. தியோ தெர்மோடைனமிக்ஸ் என்று சொல்லுவேன் என்று சொன்னோம். இறை ஆற்றலை வெப்ப ஆற்றலின் வழியாக உட்புகுந்து செலுத்தி அதிலிருந்தே வாங்குவது. நெருப்பிற்குள்ளே மந்திரங்களை கலந்து ஒளி வடிவாயிருக்கின்ற மந்திரங்களை ஒளி வடிவான நெருப்பிலே தான் வைத்திருக்கின்ற பொருள்களை பெரியவர்கள் சொன்னார்கள், பஞ்சாக்னிகி என்று சொன்னார்கள். சர்வேஷு திரவியேஷு அக்னிஹி வித்யதே அஸ்மாபிஹி ஸ்தாபிதா அக்னிசந்தான மந்திரேன ஸ்தாபிதா அக்னிஹி தத்ர வித்யதே மந்திராக்னிஹி வாக் அக்னிர் வித்யதே யஜமானேஷு யாக்ஞிகேஷு புரோஹிதேஷு விவிதேஷு அத்வரியேஷு ஹிருதி தபாக்னி மேதாக்னி மந்திராக்னி வித்யதேவ. அனந்தரம் சர்வேஷாம் சாமூஹிக அக்னி இதி த்வரா வித்யதே பச்சாக்னி சமன்விதா ஹவனகாரியக்ரமஹா இதி அஸ்மாகம் பூர்வாச்சாரியானாம் அபிப்பிராயா சம்ஸ்தாபித விஷயா. வேள்வி என்று சொன்னால் ஒரு தீ எறிவதல்ல, ஒருவருடைய நாக்கிலே வேத மந்திரங்களாகிற தீ இருந்து கொண்டிருக்கிறது. எப்படி வெண்ணெறி பொருள் தெரியும், பாஸ்பரஸ் என்று சொல்வார்கள், அது நீரிலேயே இருக்கும், ஈரத்திலேயே இருக்கும். அதுபோல நாவகம்பால் ஈரத்திலேயே இருக்கின்ற ஒரு தீ எது தெரியுமா, மந்திர தீ. சொல்லுகின்ற வேதமறிந்தவனுடைய நாவிலே மந்திர வடிவிலே ஒரு தீ இருக்கிறது. வைக்கப்பட்டிருக்கின்ற எல்லா பொருள்களையுமே சமித்துக்கள் மூலிகைகள் ஹவிசுகள் இவற்றையெல்லாம் திரவியாக்னி என்று அதிலே உள்ளே ஒரு தீ இருக்கிறது. அந்த யஜமானர்கள் அங்கு வந்திருக்கின்ற மக்கள் எல்லாருடைய உள்ளத்திலேயுமே துவரா ஒரு ஈடுபாடு, அதில் இருக்கின்ற ஒரு ஈடுபாடு ஆர்வம் என்கிற தீ ஆர்வத்தை கொண்டிருக்கிறது. அதை யார் வேள்வி செய்கிறார்களோ அவரிடத்துல தவம் என்கிற தீ ஒன்று இருந்து கொண்டிருக்கிறது. இந்த எல்லா தீயையும் சேர்த்து இறுதியிலே கொண்டு செல்வதற்கு எல்லா தபால் அட்டைகள் பெட்டிகளில் போடுவதெல்லாம் சென்று பெரிய தபால் நிலையத்திலே சேரும் என்பார்களே, அதுபோல இவனுடைய தவம் என்கிற தீ வாக்கு சொல் மந்திரம், மந்திரம் என்று சொன்னால் வலி ஒலி என்று தமிழிலே சொல்ல வேண்டும், உள்ளத்திலே இருக்கின்ற வளமிகு தவமாகிற முதற் தீ வலி ஒலியாகிற இரண்டாம் தீயாக வெளிப்பட்டு வந்திருப்பவர்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற ஆர்வம் நல்விருப்பம் என்றிருக்கின்ற மூன்றாவது தீயையும் சேர்த்து இணைத்து கொழுந்தெழுதி கொண்டு கொழுந்து விட்டெறிகின்ற அந்த பெருந்தீவியானது வைக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொரு பொருளிலையும் நிறைந்திருக்கின்ற உள் தீயையும் சேர்த்து இழுத்து கொண்டு நாம் அரணிக்கட்டை வைத்து மூட்டுகின்ற ஐந்தாவது தீயிலே சேர்ந்து முழுகி ஐந்து தீயும் சேர்ந்த சங்கமமாக திரிவேணி சங்கமம் என்பது போல ஐந்து தீ சேர்ந்திருக்கின்ற ஒரு முழுகலிடமாக சேரிடமாக கொள்ளிடம் என்பார்கள். சங்கமம் என்பதை தமிழிலே கொள்ளிடம் என்று சொல்ல வேண்டும். அந்த கொள்ளிடமாக மாறி சென்று பலனளிக்கிறது என்று பெரியவர்கள் சொல்வார்கள். அதனால் ஒரு பொருளை தனிப்பட்ட முறையிலே நாம் சொல்லுவது என்பது வேறு, அந்த பொருளை வலி ஒலியின் வாயிலாக சொல்லி அதன் வாயிலாக நாம் நன்மை பெறுவது என்பது வேறு. அதனால் இன்று நாம் என்ன செய்தோம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். மந்திரங்களெல்லாம் இறைவனோடு நெருக்கப்பட்டவை, மூச்சு காற்றாக இருப்பதனால பிற மொழிகளில் சொன்னாலும் கூட பெரியவர்கள் சொன்னார்கள், ஆழ்வார்களுடைய பாசுரங்களை தமிழிலிருந்து வடமொழியில் சொல்லலாமா என்று சொன்னால் அதனுடைய மொழியும் பொருளும் தான் வரும். ஆனால் ஆழ்வார்களுடைய அந்த வேட்கை வருமா, அவர்களுடைய வாய் அமுத ஈரம் வருமா, அவருடைய உள்ளத்தில் இருக்கின்ற வள்ளல் தன்மை வருமா, அந்த உள்ளத்தில் எம்பெருமான் வாழ்ந்து கொண்டிருந்தானே அந்த வாழ்ச்சியின் நறுமணம் நமக்கு கிடைக்குமா, அவருடைய பேரின்பமும் பெரும் பயனும் அப்படியே வர வேண்டும் என்றால் அதே மொழியில் தான் சொல்ல வேண்டும் என்று சொன்னோம். அதுபோல மந்திரங்களை அதே மொழியில் சொல்ல வேண்டும். பிறவற்றிலே மந்திரங்கள் இருக்கின்றனவே அவற்றுக்கு எப்படி பலன் தருகிறது என்று சொன்னால் பெரியவர்கள் சொன்னார்கள், மந்திரங்களிலே பல வகை உண்டு, நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். மரக்காயர் பச்சை என்று ஒரு உயர்ந்த பச்சை உண்டு, கொலம்பியா பிரேசிலிருந்து ஒரு பச்சை வருகிறது, காங்கேயத்திலிருந்து ஒரு பச்சை கிடைப்பதாக சொல்லுகிறார்கள், தாராபுரம் பச்சை என்று, ராஜஸ்தானிலிருந்து ஜேழ் என்று பச்சை வருகிறது, 1000 ரூபாய் கொடுத்தால் மரக்காயர் பச்சையை தொலைவிலிருந்து காட்டிவிட்டு திரையை போட்டு விடுவார்கள், எனக்கு ஒப்பனை செய்து இந்த திரை ஓட்டு மூடியது போல 1000 ரூபாய் கொடுத்தால், அதே ஜேடு என்கிற பச்சைக்கு 1000 ரூபாய் கொடுத்தால் ஒரு மூட்டை நிறைய அந்த ஜேடை கொடுத்து விட்டு சிற்றுண்டியும் வழங்கி நமக்கு வீட்டுக்கு அனுப்பி வைப்பார்கள்.
அதுபோல் நிறைய பொருள் நமக்கு பல வடிவங்கள் பல நிலைப்பாடுகள் கிடைப்பதை பார்க்கிறோம். பெரியவர்கள் சொன்னது வேத மந்திரங்களில் இருக்கின்ற மந்திரத்தன்மையானது உத்தம ஜாதியை சார்ந்தது. அதே இணைப்பினை இரண்டாம் தரத்தாலும் இணைக்க முடியும். மற்ற மொழிகளில் மந்திரங்கள் இருக்கின்றனவே, அந்த மொழிகள் இரண்டாம் தரமான இந்த மூன்றையும் இணைப்பதனாலே நெருப்போடு இந்த உறவு வருகிறது என்றால், வேறு ஏதாவது மொழிகளை இணைப்பதனாலே இரண்டாம் தரம், அதாவது அந்த அளவுக்கு அதில் ஒரு முழுமை இல்லாமல் ஏதேனும் ஒரு பகுதி ஈடுபாடு உடைய ஒரு நிலை வரும். அதற்கு பார்ஷ்வ சித்தி என்று பெயர். அதில் முழுமை இராது, ஆனால் அதில் இருப்பதனுடைய ஒரு பகுதி தான் வந்து சேரும். அதுபோல் மற்ற மதங்களில் மந்திரங்கள் இருந்தாலும் அந்த மந்திரங்கள் பார்ஷ்வ சித்தி என்கிற முறையோடு சேர்ந்தவை. நம்முடைய ஒலிக்கூட்டு இருப்பதிலேயே தலை சிறந்த ஒலிகளை சேர்த்தால் என்ன மந்திரம் வருமோ அதற்கு முதல் நிலை என்பதும் நமக்கே தெரியுமே. குழம்பி அகத்திலே முதற் குழம்பி, இரண்டாம் குழம்பி, கடை குழம்பி என்று இறக்குவார்கள். பெரிய மனிதர்கள் வந்துவிட்டால் முதற் குழம்பி, குழம்பி என்பது இங்கு டிகாஷனை சொல்லுவது. வேண்டாதவர்கள் கடன் சொல்லி செல்லுகின்ற கணவான்கள் வந்துவிட்டால் அவர்களுக்கு கடை குழம்பி. அதுபோல எம்பெருமானுடையதிலேயும் உத்தம மத்தியம அதம என்று இருக்கிறது. மாந்திரீகர்களாக இருப்பவர்களுக்கு மந்திரங்கள் இருக்கின்றனவே, வாமாச்சாரங்களை செய்பவர்களுக்கு, பிரேதம் முதலானவற்றை வணங்கி வழிபடுபவர்களுக்கும் மந்திர சித்திகள் உள்ளனவே. அவை வேதங்களிலிருந்து தோன்றியவா? வேதங்களிலிருந்து தோன்றியிருந்தால் வேதங்களுக்கு தோஷம் வருமே, வேதங்களுக்கு ஒரு வழி ஏற்படுமே. வேதங்களிலிருந்து தோன்றவில்லை என்று சொன்னால் எல்லாம் வேதங்களிலிருந்து தோன்றியவை என்று வருமே. அந்த கருத்துக்கு முரண்பாடு ஏற்படுமே என்றால் பெரியவர்கள் சொல்லுவது, தாயிடமிருந்து குழந்தை உண்டானது, அந்த குழந்தை பிறந்தது என்று சொல்லுவது போல அதே தாயுடன் அந்த குழந்தையை சுற்றி கொண்டு தொப்புள் குடியும் கழிவுகளும் பிறந்தன. அது தாயிடமிருந்து பிறந்தது என்று சொன்னால் கழிவாக பிறப்பது, குழந்தையை உருவாக்குகின்ற தாய்க்கு கருப்பையிலே கழிவு இருப்பது போல உயர்ந்த கருத்துக்களை சாத்விகர்களெல்லாம் கை கொள்ளுகின்ற கருத்துக்களை உண்டாக்குகின்ற வேதங்களிலிருந்து அந்த உருவாக்கத்தினுடைய ஒரு பயனாக ஒரு குறு வடிவாக இணை வடிவம் என்பார்கள், பை ப்ராடக்ட்ஸ் என்று சொல்வார்கள். அதாவது என்ன, இணையூறு பொருள் தோன்றுகின்ற பொருள்களில் இணையூறு பொருள் என்பார்கள். அந்த இணையூறு பொருளாக இவைகள் உண்டாகின, அவற்றுக்கும் மூலவேதத்துக்கும் தொடர்பில்லை என்று வைத்தார்கள். மற்ற மதங்களுடைய மந்திரங்களில் பார்ஷ்வ சித்தி ஏதாவது ஒரு பகுதி மட்டும் இருப்பது என்பதனால் அவற்றுக்கு மந்திரங்கள் என்று பெயர். தாழ்ந்த மந்திரங்களிலெல்லாம் மந்திர சித்தி இருப்பது. ஒருவர் இருக்கிறார், அவரிடத்தில் அன்பாய் கட்டாலும் கொடுப்பார், கத்தியை கட்டாலும் கொடுப்பார். அதுபோல வலியுறுத்தி ஒரு பொருளை ஆன்ம நிலையிலிருந்து இழிந்து வலியுறுத்தி ஒரு பொருளை பற்றி வரச் செய்வது, நிலையை தாழ்த்தி செய்வது வாமாச்சார மந்திரங்கள் ஆகியனாலே அவற்றுக்கு பெருமையாகாது. ஒருவன் இருக்கிறான், என் பக்கத்தில் யார் வந்து நிற்க முடியாது என்கிறான். என் பெரிய அறிவாளியாக இருந்து சொல்வது வேறு. ஒரு திங்கள் குளியலே செய்யாமல் இருந்து என் அருகில் யாரும் வரமாட்டார்கள் என்று சொன்னால் அவனை பெரிய அறிஞன் என்றும் அவனிடத்தில் யாரும் நிற்க முடியாதாகையினாலே கொண்டாட தகுந்தவன் என்று பொருளா? என்னை வெல்ல முடியாது என்று சொன்னால் வாமாச்சாரர்கள் இடத்துல யாரும் செல்ல மாட்டார்கள். செல்லும் வழியிலே ஒரு பெரிய அறிஞன் வந்தால் அவருக்கு வணங்கி வழிவிடுவார்கள், மலம் கிடந்தால் அருவறுத்து வழிவிடுவார்கள். பெரிய ஒரு அதிகாரி வந்தால் போக்குவரத்தில் அவர்களுக்கு சீர் செய்து வழிவிடுவார்கள். உயிருக்கு போராடி கொண்டு ஏதிலியாய் இருப்பவன் ஒருவன் வந்தால் அவனுக்கும் வழிவிடுவார்கள், இருவரும் உண்டா? வாமாச்சாரங்கள் தாழ்ந்த நிலையில் இருப்பவை, நம் மந்திரங்கள் முதல் நிலையில் இருப்பவை என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று, திரும்ப திரும்ப ஏதாவது ஒன்றை சொல்லிக் கொண்டிருந்தால் மந்திரத்துவம் ஏற்படும் என்று வைத்திருக்கிறார்கள். அனந்த அதவா அசங்கியாத ஆவருத்திகி மந்திரத்துவம். ஒரு பொருளை நூற்றுக்கணக்கான முறை ஆயிரக்கணக்கான மக்கள் நூறு ஆண்டுகளாக சொல்லிக்கொண்டே இருந்தால் அந்த இயல்பான ஒலிக்கே மந்திரம் வந்துவிடும். எறும்பூற கல்லும் தேயும் என்பது போல மக்கள் ஓத ஓத இயல் ஒலியும் வலி ஒலியாகும் என்கிற அடிப்படையிலே மந்திரங்கள் வந்திருக்கின்றன. ஐந்து மந்திரங்கள் உண்டு. வேதத்தில் இருக்கின்ற மந்திரங்கள் முதல் நிலை. அந்த வேதங்களை கண்டறிந்திருக்கின்ற மகரிஷிகள் அவர்கள் அருளியிருக்கின்ற தோத்திரங்கள் துதிகள் முதலானவற்றிலே இருக்கின்ற மந்திரங்கள் இரண்டாவது நிலை. ஆகமங்களிலே முனிவர்கள் பண்ணி வைத்திருக்கின்ற மந்திரங்கள் மூன்றாம் நிலை. நல்ல மனதுடையவர்களுடைய வாழ்த்து நான்காம் நிலை. எதுவுமே இல்லாத ஏழை பத்திரி பெண்டர் முதலானவுடைய வயிற்றறிச்சலுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் பலன் தருகின்ற ஆற்றல் ஐந்தாம் நிலை என்று ஐந்து மந்திரங்களை வைத்திருக்கிறார்கள். அதுபோல நம்முடைய மந்திரங்கள் எப்படி பலர் பலகாலம் சொல்லிக்கொண்டு வந்ததினாலே மந்திரங்கள் உலகத்தில் பல உண்டு. ஏதோ ஒரு பகுதியினாலே இணைந்து
அந்த பகுதியினுடைய இணக்கமாக இருப்பதனாலே மந்திரத்துவத்தை அடைந்த மதங்களும் அவருடைய மந்திரங்களும் உண்டு. நம்முடைய மந்திரங்கள் முதல் நிலையுடையவை, அவை இறைவனோடு பேசும், இயற்கையோடு பேசும், உங்களுடைய இயல்போடு பேசும், இருக்கின்ற எல்லாவற்றோடும் பேசும், இணைக்க பேசும், இருக பேசும், இன்பமாக பேசும். அனைவரோடும் பேசுகின்ற இந்த மந்திரங்களை நாம் பேசாவிட்டாலும் அதை பலர் வந்து பேசி சென்றிருக்கிறார்கள். அதை வெறுமனே பேசாமல் அந்த பேச்சை மூச்சை அவருடைய தவத்தை கலந்து நம்முடைய ஆர்வதாகிற தீயோடு கலந்து எண்ணிறங்காத பொருள்களோடு இருக்கின்ற உத்தியோடு சேர்த்து கொழுந்து விட்டறிகின்ற வேள்வி தீயிலே கலந்து இந்த ஐந்தி கொழுந்தானது இறைவனுடைய திருவடிகளை எட்டி நாம் வந்திருப்பதையும் நாம் வேண்டுவதையும் தெரிவித்திருக்கும். வந்திருக்கின்ற எல்லாருக்கும் எல்லா நன்மைகளும் உண்டாகும். சர்வேஷாம் ஜனானாம் அத்திரத்தியானாம் சுலப சுகதர சுகர அவகமனாய திரமிட பாஷாயாம் மயா கிஞ்சித் உக்தம். யத்யபி அத்ர உபவிஷ்ய சிம்ஹாசனே ஸ்வர்ணாசனே அனுகிரக பாஷணம் இது சம்ஸ்கிருத பாஷாயாமேவ காரியம் இது தத்ர மகதி இச்சா அஸ்மாகமபி வித்யதே சாஸ்திர பத்ததிரபி ஸ்யாத். சம்ஸ்கிருதம் கதம் ஜீவிஷ்யதி இது அஸ்மாதிருஷாணாம் சம்ஸ்கிருத ஆதுராணாம் சம்ஸ்கிருத வாக்மீனாம் அப்படி சம்ஸ்கிருத பாஷணம் நிராக்கிரியத்தை சேத் சுருண்வந்தி வா நவா அர்த்தம் அவகம்யத்தை வா நவா சம்ஸ்கிருத பாஷணம் காரியம் அஸ்மாபிஹி கேஷுச்சன உற்சவேஷு வா சதா சர்வதா கிரகே வக்தும் சக்கியத்தை வா நவா இது சங்காஸ்பதோயம் விஷயா. பரந்து ஏதாதிருஷேஷு மகதுத்சவேஷு சர்வேஷாம் பகவதானாம் பக்தஜனானாம் ஆஸ்திகானாம் வைதிகானாம் பண்டிதவர்யானாம் புரஸ்தாத் சம்ஸ்கிருத பாஷணம் கிஞ்சித் காரியம் இது மம மனிஷா ஆசீத். அஸ்மாக்கம் நியம சர்வத்ர அஸ்மாக்கம் பட்டாபிஷேக அவசரேஷு அனுகிரக பாஷணம் இது சம்ஸ்கிருத பாஷாயமேவ ஸ்யாத் தது அஸ்மாபிஹி பரிசமாப்தம். திரமிட பாஷாயமப்பி சர்வேஷாம் ஜனானாம் ஸ்பந்தனாய ஆகர்ஷணாய மானச விகார வித்வம்சனாய சர்வ பிரகார ஜான சுலப அவாப்தையே மயா கிஞ்சித் கதித்தம். சர்வே ஜனா சுகினோ பவந்து. அத்ய பிரசால்யமான காரியக்ரமாக பிரசலிதாக வைதிக காரியக்ரமாக பிரபந்த காரியக்ரமாக ஸ்தோத்ர பாடானி சர்வாணி அஸ்மாக்கம் ஜன கல்யாணார்த்தமேவ உத்கோஷிதானி. சர்வே ஜனா சுகினோ பவந்து இது சர்வே தத்ர உத்கோஷயந்தி. தாதிருஷாக ராஜகீயே பிரவிஷ்டா சந்தி அர்த்த விசக்ஷணே அர்த்த விபாகே விசாரே பிரசக்ஷணா சந்தி சாமாஜிக தேவா தத்பரா சந்தி சாமாஜிக சேவா விஷய துரந்தரா சந்தி. வயம் தூ பிரார்த்தனாபராக எதா மயா கதித்தம் குற்றச்சித் சங்கணகே மிருது பதார்த்தா கடின பதார்த்தா இது யதா வித்யதே. அஸ்மாக்கம் லோகோத்தாரண ஆத்மோத்தாரண விஷய அப்படி கடின பதார்த்தா மிருது பதார்த்தா வித்யதே ஏவ. காரியகரணம் உத்கோஷணா விசாரா பரிவர்த்தன கிராந்தி யுத்த கலஹாதயா சர்வே தத்ர கடின பதார்த்தா பிரார்த்தனா யஜனம் யாஜனம் பூஜனம் ஸ்தவனம் ஆஷிஹி மங்களாசாசனானி மிருது பதார்த்தானி. என்னால் சொல்லப்பட்டது எப்படி ஒரு கணினியில் மென்பொருள் வன்பொருள் என்று இருக்குமோ, சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் என்று இருபொருள் இருக்குமோ, அதுபோல் உலக வாழ்க்கையிலேயும் நன்மை பெறுவதிலேயும் ஆன்மீகத்திலையும் இருபொருள் உண்டு. ஓடுவதும் தேடுவதும் உழைப்பதும் பாடுபடுவதும் போராடுவதும் ஆர்ப்பாட்டம் செய்வதும் மீட்பதும் பெறுவதும் தக்க வைத்துக் கொள்வதும் தருவதும் இதையெல்லாம் வன்பொருள். வேண்டுவதும் வணங்குவதும் வழிபடுவதும் கோருவதும் இறைஞ்சுவதும் மன்றாடுவதும் ஆசிகளை பெறுவதும் வாழ்த்துக்களை பெறுவதும் வழங்குவதும் எல்லோரிடத்திலும் அன்பு செலுத்துவதும் மென்பொருள். பலர் உலகத்தில் வன்பொருளாலே பாடுபட்டு அரசியல் மாற்றம் பொருளாதாரம் சமூக மாற்றம் கல்வி ஒழுக்கம் பண்பாடு இயற்கை வேளாண்மை என்று பல வடிவிலே பலர் உழைக்கிறார்கள். ஆனால் அந்த வன்பொருள் எல்லாம் மென்பொருளினுடைய எழுத்து பதிவு நாம் செய்து ஒழுங்காக வைத்தால்தான் முழுமையான நன்மை பயக்கும். வன்பொருளை எண்ணிலடங்காதவர்கள் வள்ளல்களாயிருந்து வாழ்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். மென்பொருள்களை நாம் இன்று செய்து விட்டோம். அனைவரும் சேர்ந்து வழிபட்டு வையம் இன்புற்று வாழ வையத்து வாழ்வீர்களாயிருக்கின்ற ஒரு சிலர் சேர்ந்து அனைவரும் திருந்தி நலம் பெற வருந்தி மாற வளம் பெற்று உவந்து உலகம் வாழ்வதற்காகவே தான் வாழ்ந்து சிறப்பும் உய்வும் பெறுவதற்காக வேண்டி வணங்குவோம். பகவந்தம் தயா சம்பன்னம் லக்ஷ்மி சம்பன்னஞ்ச அபியர்த்தய ஸ்தோகைஹி சப்தைஹி விரமாமஹா. நாராயண் நாராயண் நாராயண்.